ஹே கைஸ், வாங்க வீட்டுக்கு விட்டு விளையாட்டு விளையாடலாம். நீங்க ஏன் வீட்டுக்கு வாங்க? உங்க எல்லாருக்கும் நான் டின்னர் கொடுக்கறேன். ஆமா, வெளியில கூட வெயில் ஜாஸ்தியா இருக்கு, நாம வீட்லயே இருக்கலாம். பேசாம இன்டோர் கேம் ஏதாவது விளையாடலாம். என்ன புரிஞ்சுதா? ஓகே. ஹலோ, நீ முதல்ல வீட்டு கதவை தட்டிட்டு தான் வரணும். போங்க. எங்க வீட்ல இந்த காலிங் பெல் தான் போட்டிருக்கோம். அடடா, எதுக்கு இப்ப பெல் அடிக்கிறீங்க? அதான் கதவு திறந்து இருக்குல்ல. தெரியவே இல்லையே. எங்க கண்ணுக்கு டாகி எப்படி தெரியலையோ அதே மாதிரி உன் கண்ணுக்கு கொசு தெரியல. உன்னோட முதுகுல கூட கொசு இருக்குமா? நிறைய கொசு இருக்கு. ஒரு நிமிஷம் இருங்க, நான் வெளியே போய் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு போறேன். பார்க்கதான் இந்த ஆளி நான் அழகு காஜா எப்படி, ஆனா நான் பண்றதெல்லாம் அப்படி. அப்புறம் நான் வாங்குவேன் தர்மாடி, பருப்போட சாப்பிடுவாங்க ரைஸ், அப்புறம் ரைஸ் சாப்பிடுவாங்க த்ரைஸ். ஹோம்வொர்க் பண்ணா ரொம்ப நைஸ். தோலுக்கு கீழே இடுப்பு, இடுப்புக்கு கீழே தைஸ். கொஞ்சம் கிட்ட வாங்க கைஸ். நான் எப்பவுமே உங்களோட நல்லத பத்தி மட்டும் தான் யோசிப்பேன். நீங்க எல்லாருமே ரொம்ப கவலையோட இருக்கீங்களா? நேருக்கு நேரு சந்திக்க வரேன். எந்த வீட்டுக்கு போனாலும் அங்க போர்டு போட்டிருக்கும், பீவேர் ஆஃப் டாக்ஸ். அப்படின்னா டாக பார்த்தா மட்டும்தான் எல்லாருமே பயப்படணுமா என்ன? நம்மள பார்த்தா யாரும் பயப்பட மாட்டாங்களா? அப்புறம் நம்மளாம் பயந்தாங்களையா என்ன? நம்ம இந்த சிட்டில இருக்கிற எல்லாருக்குமே நல்ல தொந்தரவு கொடுப்போம். அப்பதான் ஜனங்க பீவேர் ஆஃப் டாக்குக்கு பதிலா பீவேர் ஆஃப் கேட்னு போடுவாங்க. டாக்ஸ் பண்ணனும் கிரிட்டிசைஸ். எல்லாருமே போங்க கைஸ். இந்த தடவை நம்ம பிளான் நிச்சயமா சக்சஸ் ஆகும். போய் வேலைய காட்டுங்க. பீ வேர் ஆஃப் கேட். வாசல் வரதா வரணும், வீட்டுக்குள்ள வரக்கூடாது. என்ன பேருமா இது? வாலும் இல்லாம தலையும் இல்லாம ஒரு பேரு. இந்த இடத்துலயும் பீவேர் ஆஃப் டாகா. அப்புறம் இவன் பேரும் கியூட்டாவே இல்ல. அது என்ன விஷயம்னா, நான் குழந்தையா இருக்கும் போது எங்க அம்மா எங்க அப்பா கிட்ட என்ன பேர் வைக்கணும்னு கேட்டாங்க. அந்த நேரத்துல அவங்க வாயில இருந்த பேரு எனக்கு வச்சுட்டாங்க. சரி, இந்த கருன்னா என்னது?
மிடில் நேமா இல்ல சர்நேமா? பெருசு பேசாமரு. சரி, இங்க எதுக்கு வந்தீங்க? மை டியர் பூனே பிரதர்ஸ், கொஞ்சம் வாங்க. நாங்க எல்லாருமே சேர்ந்து ஒரு முடிவு பண்ணிருக்கோம். எல்லா இடத்துலயும் நம்ம கொடுக்க போற தொல்லையால எல்லா இடத்துலயுமே பீவர் ஆஃப் கேட்னு போடணும். நீயும் பூனைங்கறனால எங்களோட சேர்ந்து தோல் கொடு. And this is call force. ஆனா இது ரொம்ப மோசமான முடிவு. நான் உனக்கு கம்பெனி கொடுக்க மாட்டேன். நீ ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டோல இருக்கும். டைஸ் நீ கேட்கவே இல்லை என்னோட அட்வைஸ். இவங்க வீட்டையே நாசம் பண்ணுங்க கைஸ். என்ன பாது, இவங்களோட அட்டகாசம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அப்ப இப்ப நம்ம என்ன பண்ண போறோம் சிறுசு? ஐடியா எப்பா ஆளினாலே வரியா? பிரியாணி சாப்பிடலாம். நீ சரியாதான் சொன்ன, அந்த டாகியும் கிளியும் எனக்கு பிடிக்கவே இல்ல. உங்க டாகியோட கொம்பு ரொம்ப அசிங்கமா இருக்கு. ஆனா டாகிக்கு கொம்புதான் இருக்காதே. நல்லா யோசிச்சு பாரு, இல்லாத போதே இவ்வளவு அசிங்கமா இருக்கு. அப்ப அது உண்மையிலேயே இருந்தா எவ்வளவு அசிங்கமா இருக்கும். இப்போ நாங்க உன்னோட சேர்ந்து உன்னை அழிக்க போறோம். நீ என்ன சொல்ற? அது வந்து சிட்டியை அழிச்சிட்டு போன்னு சொன்ன, சரிதானே சிறுசு? அதனால நாங்களே ஒரு கேங் ஆயிட்டோம். வாங்க உங்களை இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறோம். தான் ஆடாட்டியும் தன்னோட சத ஆடுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா எனத்தோட தான் சேரணும். வாங்க. எங்க உங்களோட நண்பர்களா? எங்க நாங்க இங்க இருக்கோமா? எங்களை பார்க்க ஜோக்கர் மாதிரி தெரியுதா என்ன? நீங்க எங்களை எல்லாரையும் ஏமாத்திட்டீங்க. உங்களால ஒண்ணு பண்ண முடியாது. கண்ணா, நீ எவ்வளவு ஹோம்வொர்க் பண்றீ? எக்ஸாம்ல உனக்கு எவ்வளவு மார்க் கிடைக்கும் நினைக்கிற? 1000 divided by 3 multiplied by 7 and 4 united by 10 divided by false. இவகிட்ட கேள்வி கேட்டா பதில கூட கேள்வி மாதிரியே சொல்றானே. ட்ரூ. இவங்களை பிடிங்க. வலிக்குது
அடேங்கப்பா காக்கா, இன்னைக்கு நீ என்ன கீழே பறந்துகிட்டு இருக்க? அதானே வேணாங்கிறத, நான் சென்னை டூர் வந்திருக்கேன். This is called a problem. ஃப்ரீசர்ல வெச்ச ஐஸ் எதை விட்டுடாதீங்க கைஸ். அப்படி விட்டா வெளியில வர என்னோட கிரைஸ். பாத்தியா, நீ யார பாத்த பொறாம பட்டியோ, அவன் தான் இப்ப உன்னை காப்பாத்தி இருக்கான். எனக்கு புரிஞ்சு போச்சு, நான் இனிமே டாகிஸ் விரோதியா பார்க்க மாட்டேன், பெஸ்ட் ஃப்ரெண்டா தான் பாப்பேன். அட இன்ஸ்பெக்டர் பாண்டா, நீங்க வந்துட்டீங்களா? போலீஸ். அட காமெடி பண்ணப்பா, காமெடி பண்ணா ஃப்ரெண்ட்ஷிப் உடையவே உடையாதான்.